ஹலோ பீபர்ஸ் வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் நான் உங்கள் அருண் இந்த எபிசோடில் புஷ்பா டூ த ரூல் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவனு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைமும் பண்ணுங்கள் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தரான் இந்த படத்துடைய கதை மட்டும் இல்லை இதனுடைய முதல் பாகம் இருந்துச்சு புஷ்பா த ரைஸ் அந்த படத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட மொத்தமாக ஒரே கதை தான் ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படங்கள் எல்லாத்துடைய கதையுமே இந்த படத்துக்கும் அதுதான் கதை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு புஷ்பா ஃப்ரான்ச்சைஸில் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாகக்கூடிய படம் இது இதுக்கு மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டு இருக்குது சார் அப்படிங்கிறத தெளிவாக போட்டாங்க புஷ்பா த்ரீ த ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கேயே கொடுத்துட்டாங்க இதுவும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு விடுறேன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாக ஒரு தெலுங்கு மாஸ் மசாலா ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம் எப்படி இருக்குமோ அவ்வளவு சமாச்சாரங்களும் இந்த கதைக்குள்ளே இருக்குது பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமா அதுவும் இருக்குது ஃபேமிலி எமோஷன்ஸ் வேணுமா அவ்வளவும் இருக்குது அப்படின்னு எல்லாமே இருக்கி தான் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னா இது எல்லாமே நமக்குள்ளே உண்மையாகவே அந்த எமோஷன்ஸை அங்கங்கே கனெக்ட் பண்ணுற அளவுலேயே ரைட்டிங்கில் பக்காவாக இருக்கி அதனால தான் இந்த படம் எங்கேயும் பெருசாக அடிக்கல சார் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் நம்ம கதாநாயகனான அல்லு அர்ஜுனுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கங்க மக்களே ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிடுங்க இதில் அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருந்துச்சோ இருந்து பெருசாக இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க இதுவும் ஒரு சின்ன விஷயமாக இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் ஒரு பக்கம் அப்படின்னா அதை பெர்ஃபார்மென்ஸில் அவருடைய ஃபேன்ஸுக்காக பெரிய மெனற்கடலுக்கு மத்தியில் அவர் அதை புல் ஆஃப் பண்ண விதம் வேற ரகம் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எமோஷனல் ஃபேமிலி மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றையும் வேறு லெவலில் அவர் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட மாஸ் அண்ட் கிளாஸ் கலந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் அவருக்கும் ஆடுகளம் நிறையனுக்கும் இடையிலான அந்த ஒரு சீக்வன்ஸு அவர் அந்த சேலையை கட்டிட்டு பண்ணுற ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அந்த சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லி எஃபர்ட்டில் பல சீக்வன்ஸை வேறு லெவலில் அள்ளி எரிஞ்சிருக்காப்புல ஸ்க்ரீனில் செமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அவர்கிட்ட இருந்து அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் அல் அர்ஜுனுக்கும் இடையிலான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த கதையில் அவங்க ஒர்க் அவுட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் தன்னுடைய கணவனுக்காக பிரிஞ்சு பேசக்கூடிய ஒரு காட்சியிலையும் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ரஷ்மிகா மந்தனா இது போக நம்ம ஃபாஃபா சொல்லவே வேணாம் ஒன் ஆஃப் தி ஃபினாமினல் ஆக்டர்ஸ் அவர் இந்த படத்துலையும் அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பெர்ஃபார்மென்ஸில் ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கார் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அல் அர்ஜுனுடைய கதாபாத்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அண்டர் ரிட்டர்ன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அவருடைய கதாபாத்திரம் பட்டுச்சு பட் கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காப்ல இது போக ஸ்ரீலீலா டான்சிங் குவீன் ஒரே ஒரு பாட்டுக்கு வர்றாங்க அவங்க அந்த பாட்டை வேறு லெவலில் திரிக்க விட்டுருக்காங்க அதை நான் சொல்கிறத விட இங்கே தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் போக ராவ் ரமேஷ் ஆகட்டும் நம்ம ஜெகபதி பாபு ஆகட்டும் சுனில் ஆகட்டும்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் சுகுமாருடைய ரைட்டிங்கும் சரி மதன் கார்க்கியுடைய தமிழ் வசனங்களும் சரி நவீன் நூலி அவர் தான் படத்துடைய எடிட்டர் அவர் இந்த கதைக்களத்தின்படி காட்சி அமைப்பில் எங்கெங்கே எந்தெந்த காட்சியை ரிவீல் பண்ணால் இல்லை எதை எங்கே பிளேஸ் பண்ணால் அது சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அப்படின்னு இவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் தான் உண்மையாக முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பெருசாக அடிக்கலைங்க சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படத்துக்கு கொடுத்தது அதுலேயும் குறிப்பாக ஒரு ரெண்டு சீனு இந்த கதை வந்து ஒரு பக்கம் அவுட் அண்ட் அவுட் மசாலா ஆக்ஷன் த்ரில்லர் படம் மாதிரி அப்படி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இதுக்குள்ளே ஒரு ஸ்லோ ட்ராமாவான ஒரு வருஷனும் உள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது அங்கங்கே ஆனால் ரெண்டு சீன் ஸ்லோவாக போச்சு அப்படின்னா மூணாவது சீன் வேறு லெவலுக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க அது ரைட்டிங்னால தான் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேறு ரகம் தெலுங்கு படம் சொல்லவே வேணாம் எப்படி இருக்கும்னு அவங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக வேற லெவலில் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தரை தூக்கிக்கிட்டே கதாநாயகன் சண்டை போடக்கூடிய அந்த ஒரு காட்சியாகட்டும் கால் ரெண்டையுமே கட்டி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படி சண்டை போடுவார்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது எல்லாம் ஐடியா இல்லை தாட் ப்ராசஸுங்கிற லெவல்லையே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் போல தெரியுது ஆனால் இது காட்சிகளாக ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு அதை அந்த டீம் ரொம்ப அசாத்தியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சர்வ சாதாரணமாக சம்பவம் பண்ணியிருக்குது இந்த டீமு ஆக்ஷன் சீக்வென்ஸில் பல இடத்துல வேற மாதிரி தெரிக விட்டுருக்காங்க குறிப்பாக அந்த கை கால்களை கட்டி போட்ட ஒரு சம்பவம் இருக்குது பாருங்கள் அது நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு மிரலா சா அவருடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் சாம்சியஸும் தேவஸ்ரீ பிரசாதும் வந்து சேர்ந்து தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ரெண்டு பேருமே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அட்டகாசமாக அதகலமாக தெரிக்க விட்டுருக்காங்க இந்த படத்துக்கு நவீன் நூலி எடிட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸை அளவுக்கு அனல் பறக்க கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராகவே அவரும் பண்ணியிருக்காப்புல இது எல்லாம் போக முதல்ல அந்த சாங்ஸையும் ஒரு பக்கம் கண்டிப்பாக நம்ம தேவிசி பிரசாத் குறிப்பிட்டே ஆகணும் படத்தில் எல்லா பாட்டும் தேட்ரு மெட்டீரியல் தான் குறிப்பாக வந்துச்சே ஃபீலிங்குன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு இருக்குது எப்பப்பா பாப்பாப்பா அதுதான்ப்பா தேட்டர் மெட்டீரியல் ஆடாத ஆள் கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த பாட்டு நம்மளை கால் காலாட்டு தான் வைக்கிது தேட்டரில் அந்த மாதிரி ஒரு குத்து ரகம் வேற மாதிரி பெப்பியாக போட்டு திரிக்க விட்டுருக்காப்புல நம்ம டிஎஸ்பி இது மாதிரி படத்தில் உண்மை என்னென்னா புஷ்பா ஒன்லேயுமே எல்லா பாட்டும் மிகப்பெரிய ஹிட்டு அதே மாதிரி புஷ்பா டூலையுமே தேட்டர்ஸில் போய் இப்போ பார்க்கும்போது எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்குது ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு பாட்டுமே எல்லாமே நல்லாவே வந்திருக்குது இந்த படத்தில் சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த கதையில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல் விஷயம் அந்த படம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடுது இப்போ மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடுறது பிரச்சனையே கிடையாது வழக்கமாக என்ன சொல்லுவோம் ஒரு காமணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாங்க அப்படின்னு இந்த படம் தான் கட் பண்ணாலுமே மூணு மணி நேரம் வருமே மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடுறது பிரச்சனை இல்லை பிரச்சனை எங்கே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு சீன் கொஞ்சம் ஸ்லோவாக போடுது அடுத்த சீன் வந்து பார்த்துக்கிட்டு போகுதுங்கிறேன் இல்லையா இந்த ரெண்டு சீனில் எதாவது சீன் தேவையில்லை அப்படின்னா அதை தூக்கினா மட்டும்தான் இந்த லென்த்தை அவங்க கம்மி பண்ண முடியும் ஆனால் சுகுமாருடைய டைட்டான ரைட்டிங்கில் எல்லா சீனுமே கம்பல்சரியாக தேவை இல்லைன்னா உங்களுக்கு கன்டினியூட்டி இஷ்யூ வரும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் அவர் ரைட்டிங்கில் பண்ணி வச்சுருக்காப்பில் அதை காட்சிகளாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை கன்சியூவ் பண்ணி வச்சுருக்காரு சீன்ஸாக அதனால் அந்த ரெண்டு சீன் கொஞ்சம் ட்ராமா மோடில் போகுது பார்த்திங்களா அதை கொஞ்சம் லென்த்தி லென்த்தியாகத்தான் அவர் கன்சியூவ் பண்ணி வச்சுருக்காரு அதனால் வேறு வழியே கிடையாது இந்த ஸ்லோனஸ் இந்த படத்தில் இருந்து தான் ஆகும் பார்க்கணும்னா நம்ம அதை பொறுத்துக்கிட்டு தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பொதுவாகவே இப்போ லாஜிக்குக்கும் எந்த படத்துக்குமே சம்மந்தம் கிடையாது தெலுங்கு சினிமாக்கு மட்டும் இல்லை வர தமிழ் சினிமாக்கும் லாஜிக்குமே கூட சம்மந்தம் இல்லாமல் போச்சு அந்த மாதிரி மாஸ் ஹீரோ படங்கள் அப்படின்னாலே ஆட்டா போங்க சார் அடிச்சு ஏரில் பறக்க விடுங்க சார் அதில் லாஜிக் வேண்டி கிடக்கே அப்படின்னு ஆடியன்ஸே அந்த ஊருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம் இப்போ அதனால் அதை இந்த படத்துக்குள்ளே அறவே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படி எதிர்பார்ப்போடு எந்த காரணத்துக்கு உண்டும் போயிடாதீங்க இதைத்தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபகத் ஃபாசருடைய அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் மட்டும் இல்லை சுனிலே ஜெகபதி சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள் இன்னமே கூட ப்ராப்பராக எழுதி அது பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம் இது உங்களுக்கு புஷ்பா ஒன்று பிடிச்சதா இந்த படம் டெஃபினட்டாக அதை விட ரெண்டு மடங்கு பிடிக்கும் எனக்கெல்லாம் புஷ்பா ஒன்று கொஞ்சம் சரியாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது இருந்துமே எனக்கு இந்த புஷ்பா டூ ஓரளவுக்கு நல்லா இருக்குல்லங்க பரபரன் போகத்தான் செய்யுது ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அதனால் நம்ம கிட்டே கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக தேட்டர்ஸுக்கு போய் பார்க்கலாம் அடல் பொறுத்த பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்களும் சரி ரத்தம் தெரிவிக்கக்கூடிய அந்த மாதிரி காட்சி அமைப்பில் நிறைய இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தேட்டர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்கா